பொங்கு எழு மனோகரா என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை செய்தியாக்க வந்த செய்தியாளர்களை இந்நிகழ்ச்சியை தவிர்த்து விடுமாறு வேண்டுகோள் விடுத்தனர் செய்தியாளர்களின் ஒரு பிரிவினர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் திரைத்துறையின் நிகழ்ச்சிகளுக்கு ஒரு சில ஊடகங்களை மட்டுமே அழைப்பது என்ற முடிவை எதிர்த்து பாதிக்கப்பட்ட செய்தியாளர்களின் போராட்டம் இப்படி புதுமையாக நடத்தப்பட்டது. நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் வந்து எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இது வந்து தயாரிப்பாளர் கவுன்சில் தனிப்பட்ட முறையில் எடுத்த முடிவுன்னு சொல்லி அவர் ஒரு இதில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பெப்சியும் வந்து எங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. டைரக்டர் விக்ரமன்ட்ட நான் பேசினேன், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் வந்து இதில் வந்து நேரடியாக எந்த விதத்துலையும் சம்மந்தப்படல, நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தோம், ஆனால் எங்களுக்கு வந்து வெப்சைட்டை வந்து புறக்கணிக்கிறதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தவிர வந்து டி சிவாட்டியும் பேசினா நாங்கள் என்ன அந்த மாதிரி முடிவு எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எடுக்கலைன்னு சொல்லும்போது சில பேர் இந்த கடையில் ஒரு அஞ்சு பேரை புறக்கணித்து இவருக்கு அந்த வந்த செய்திகளுக்கு காரணமாக இவங்க இதாக எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேரை புறக்கணிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அஞ்சு பேரை இன்றைக்கி நடந்த ஒரு பத்திரிக்கையாளர்களை அழைக்கலை. இந்த சிலையில் நாங்கள் தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் கூட்டமைப்பு அதாவது ஃபெடரேஷன் சார்பாக நாங்கள் ஒன்று சொல்லிக்கிறோம், நீங்கள் எந்த பேச்சுவார்த்தையோ இல்லை எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஃபெடரேஷனை காண்டாக்ட் பண்ணாமல் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எங்கள் ஃபெடரேஷன் அதற்கு தகுந்த பதில் நடவடிக்கைகள் சட்டபூர்வமான நடவடிக்கைகளை நாங்களும் எடுப்போம். செய்தியாளர்களின் வேண்டுகோள் இப்படி இருந்தபோதும் காட்சி ஊடகங்கள் பலர் இந்நிகழ்ச்சியை செய்தியாக்க தவறவில்லை. இதனிடையே நடிகர் சங்க பொதுச் செயலாளர் ராதா ரவி இப்பிரச்சினைக்கு விரைவில் சுமூகமான தீர்வு எட்டப்படும் என்று வெளியில் காத்திருந்த செய்தியாளர்களிடம் கூறி சென்றார். கபீஸ் பாலகிருஷ்ணனுடன் சேக்பரி, ரெட்பிக்ஸ் நியூஸ்.